தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு தரையில் ஓடும் வானூர்தியா பறக்கும் காரா எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன் இந்த மானுட குலத்தின் நாகரிக வளர்ச்சிப் படிகளின் முக்கியமான அங்கங்களில் ஒன்றாக போக்குவரத்தினை நாம் சுட்டிக்காட்ட முடியும் கிராமங்கள் நகரங்கள் நாடுகள் கடல்கள் கண்டங்கள் தாண்டி இன்றோ பிரபஞ்சத்தின் பல்வேறு கோள்களையும் தாண்டி அண்டவழியிலும் போக்குவரத்து செய்யும் அளவுக்கு போக்குவரத்து சாதனங்கள் வளர்ச்சிப் படிகளை தொட்டுள்ளன அந்த வகையில் நீரில் நிலத்தில் மற்றும் வானில் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களின் அறிமுகத்தை தாண்டி தற்பொழுது சாதாரண மக்களுக்காக நிலத்திலும் வானிலும் போக்குவரத்து சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மோட்டார் காராகவும் விமானமாகவும் தொழிற்படும் இந்த கார் கலப்பு வாகனம் இந்தியை கொண்டமைந்துள்ளதுடன் சாதாரணமான பெட்ரோலை பயன்படுத்தி இந்த வாகனத்தை இயக்க முடியும் இந்த மோட்டார் கார் இரண்டு நிமிடங்கள் பதினைந்து செகண்ட் என்ற மிக குறுகிய காலப்பகுதியில் காராகவிருந்து விமானமாக மாற்றமடையும் வானில் பறப்பதற்கான அனுமதியை வழங்குவதற்காக எழுபது மனுத்தியாளர்கள் வானில் பறக்க விடப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதுடன் வானை நோக்கி பறத்தல் மற்றும் தரை இறக்குதல் ஆகியவை தொடர்பிலான இருநூறு பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்திலும் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் பறக்கக்கூடிய பறக்கும் மோட்டார் கார் ஒன்றுக்கு பறந்து செல்வதற்கான அனுமதியை ஸ்லோவாக்கியா வழங்கியுள்ளது கார்களுக்கு ஸ்லோவாக்கியாவின் ஸ்லோவாக்கிய போக்குவரத்து அதிகார சபையும் வானில் பறப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது இந்த கார் வகைகளுக்கு பறப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றதன் காரணமாக பறக்கும் கார் உற்பத்திகள் விரைவில் அதிகரிக்கும் எனவும் அதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த காரை கண்டுபிடித்த பேராசிரியர் ஸ்டெஃபான் கிளின் தெரிவிக்கின்றார் மத்திய அளவிலான தூரத்தை மிகவும் வேகமாகவும் துல்லியமாகவும் கடக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஜூன் மாதம் இந்த பறக்கும் கார்கள் ஸ்லோவாக்கியாவின் நிட்ரா மற்றும் பிரிட்டிஷ் சர்வதேச விமான நிலையங்களுக்கு இடையில் முப்பத்து ஐந்து நிமிட நேர பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தது எதிர்வரும் காலங்களில் பாரிஸில் லண்டன் வரையில் பறந்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக பேராசிரியர் தெரிவிக்கின்றார் இது ஒரு நல்ல ஆரம்பம் எனவும் எப்போதாவது வானில் ஏக்கார்கள் அதிகளவில் பறக்கும் காட்சிகளை நாம் காண முடியும் எனவும் வெஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி ஸ்டீவ் ரைட் தெரிவிக்கின்றார் மேலும் பல நிறுவனங்களும் வீதியில் போக்குவரத்து செய்யவும் வானில் பறக்கவும் கூடிய ஏக்கார்கள் உற்பத்தி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன பல்வி லிபர்ட்டி எனப்படும் பறக்கக்கூடிய முச்சக்கர வண்டியை ஐரோப்பிய வீதிகளில் செலுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமான சேவை பாதுகாப்பு முகவர் நிறுவனத்தின் சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனினும் இந்த பறக்கும் மோட்டார் வாகனங்களை மக்கள் எந்த அளவுக்கு விரும்புவார்கள் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என கலாநிதி ரைட் தெரிவிக்கின்றார் பறக்கும் கார்கள் இனி எமது எதிர்காலமோ என்ற கேள்விக்கு ஆம் மற்றும் இல்லை என்று அவர் பதிலளிக்கின்றார் தனியார் வாகனங்களில் நிச்சயமாக புரட்சி ஏற்படும் எனவும் அது தற்போதைய நடைமுறைகளுக்கு நிகரானதாக இருக்குமா என்று உறுதிபடக் கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் போக்குவரத்து துறையின் அடிப்படையில் நோக்கினால் இது நல்லதொரு உற்பத்தியாகும் இது மனதை கவரும் உற்பத்தியுமாகும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் யார் கார்கள் வானில் பறக்கும் போதும் இறக்கப்படும் போதும் சாதாரண விமானம் ஒன்றினை போன்று செயற்படும் இந்த காரை செலுத்துவதற்கு விமானிகளுக்கான அனுமதி பத்திரம் அவசியமாகிறது எனினும் பல்வேறு நிறுவனங்கள் ஆளில்லாத அல்லது விமானியின்றி தானியங்கி அடிப்படையில் இயங்கக்கூடிய வாடகை ஏக்கார் சேவைகளை அறிமுகம் செய்வதற்கான தீவிர முனைப்புகளில் ஈடுபட்டுள்ளன இலகுவானதும் நெகிழ்வு தன்மையுடையதுமான ஏக்கார் விமான சேவையாக இது அமையும் என இந்த சேவைகளை பிரசாரம் செய்வோர் கருதுகின்றனர் ஸ்லோவாக்கியாவில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள ஏக்கார் இனமும் ஓராண்டு காலத்துக்குள் வர்த்தக ரீதியான உற்பத்தியாக வெளிவரும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எட்டு நிபுணர்கள் கொண்ட குழு ஒரு லட்சம் மணி நேரத்துக்கு மேலாக வடிவமைப்பு கோட்பாடுகளை கணித மாதிரிகளாக மாற்றினர் இந்த வடிவமைப்பே யா கார் முன்மாதிரியின் உற்பத்திக்கு வழிவகுத்தது யா காரானது ஒன்று தசம் ஆறு எல் பி என்ஜின் மூலம் இயக்கப்படுகின்றது என கிளீன் விஷன் இணை நிறுவனர் ஆண்டன் ஜஜாக் குறிப்பிடுகின்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் அனைத்து கட்டங்களும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டதாக ஸ்லோவாக்கிய போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளரான ரெனே மொல்னார் தெரிவிக்கின்றார் போக்குவரத்து பாதுகாப்பே எமது முதன்மை முன்னுரிமையாகும் முதன்நிலை புத்தாக்கம் மற்றும் ஐரோப்பிய வான் பாதுகாப்பு தர நிர்ணயங்களை பின்பற்றும் நிறுவனமாக யாகார் உற்பத்தி நிறுவனம் திகழ்கின்றது என்று மொல்னார் மேலும் குறிப்பிட்டார் இந்த புதிய வகை கலப்பு வாகனம் ஸ்போர்ட் காராகவும் நம்பகமான வானூர்தியாகவும் தொழிற்படும் இவ்வாறான ஒரு வாகனத்துக்கு தரச் சான்றிதழ் வழங்குவது மிகவும் சவால் மிக்க ஒரு விடயமாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஸ்லோவாக்கியாவில் நகரங்களுக்கு இடையில் பறந்து ஆறு மாதங்களின் பின்னர் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது வாகனம் தர இறங்கி மூன்று நிமிடங்களில் காராக மாற்றமடைந்து தரைவழி பாதையில் பயணிக்கிறது ஏர் கார் ஸ்லோவாக்கிய பேராசிரியர் ஸ்டிஃபான் கிளீன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதுடன் விஷன் என்ற நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இந்த வாகனம் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக பயணம் செய்வதற்கும் போக்குவரத்து சேவையாக பயன்படுத்துவதற்கும் பொருத்தமானது எனவும் நிறுவனம் குறிப்பிடுகிறது தற்போது வடிவமைத்துள்ள இந்த ஏர் காரில் இரண்டு பேர் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வாகனத்தின் இறக்கைகளை தரையில் பயணம் செய்யும் போது மடக்கிக் கொள்ள முடிவதுடன் சாதாரண வாகனம் ஒன்றை நிறுத்துவதற்கு தேவையான இட அளவே இந்த தரையில் நிறுத்துவதற்கும் தேவைப்படுகிறது இந்த வாகனத்தை செலுத்துவதற்கு எந்தவொரு விமானியாலும் முடியும் எனவும் இதற்காக விசேட பயிற்சிகள் எதுவும் எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை என்றும் நிறுவனம் தெரிவிக்கின்றது உலகின் முதன்நிலை விமான உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான போயிங் நிறுவனம் எனப்படும் விமான டாக்ஸி சேவை நிறுவனத்தில் நானூற்று ஐம்பது மில்லியன் டாலர் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது விஸ் நிறுவனம் கூகுள் தேடுதல நிறுவனத்தின் இணை ஸ்தாபகர் லெரி பேஜின் நிறுவனமான கீட் ஹாக் நிறுவனத்தின் துணை நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது மாதிரி முன்னூறு குதிரை வேலை கொண்ட என்ஜினுடன் வடிவமைக்கப்படுகின்றது மணிக்கு முன்னூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பறக்கக்கூடிய வகையில் உற்பத்தி செய்யப்பட உள்ளது எதிர்வரும் காலங்களில் எவ்வாறான பறக்கும் டாக்ஸிகளை எதிர்பார்க்க முடியும் மேம்படுத்தப்பட்ட இலத்திரனியல் மோட்டார்கள் பேட்டரி தொழில்நுட்பம் மற்றும் தானியங்கி மென்பொருள் என்பவற்றை முருகேற்றி புதிய தொழில்நுட்பங்களுடன் ஏர் டாக்ஸிகள் எதிர்வரும் காலங்களில் அறிமுகமாகும் என ஊகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த ஏர் டாக்ஸிகளுக்கு உலகின் முதன்நிலை நிறுவனங்கள் பெருமளவில் நிதியீட்டம் செய்கின்றன உலகின் மற்றொரு முதன்நிலை விமான உற்பத்தி நிறுவனமான யா பஸ் நிறுவனமும் ஓடுதளத்தில் பயணித்து வானில் பறக்காது செங்குத்தாக வானில் உயர்வதற்கும் நேரடியாக தரை இறங்குவதற்குமான தொழில்நுட்பங்களை கொண்ட வானூர்திகளை கண்டுபிடிப்பதில் தீவிர முனைப்பு காட்டி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவ்வாறான ஒரு வானூர்தி வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது இந்த உலங்கு வானூர்தி பதினாறு அடிவரையில் வரையில் உயர பறந்து தரையை வெற்றிகரமாக வந்தடைந்தது நிறுவனமும் வான் போக்குவரத்தினை எளிமையாக்கும் முனைப்புகளில் தீவிரம் காட்டிவரும் மற்றொரு நிறுவனமாகும் இந்த நிறுவனம் என்ற வானூர்தி ஒன்றை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கண்காட்சியொன்றில் அறிமுகம் செய்திருந்தது இந்த வானூர்தியில் இரண்டு முதல் நான்கு வரையிலான பயணிகள் பயணம் செய்ய முடியும் என்பதுடன் இவை செங்குத்தாக வானை நோக்கி உயரவும் செங்குத்தாகவே தரையிறங்கவும் கூடியவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வானூர்தியில் இணைய வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பயணிகள் போக்குவரத்துக்கு மட்டுமன்றி மருத்துவ தேவைகள் மீட்பு பணிகள் புலனாய்வு தகவல் திரட்டல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கும் இந்த வகை வானூர்திகளை பயன்படுத்த முடியும் என்று நிறுவனம் தெரிவிக்கின்றது உலகின் முன்னணி டாக்ஸி சேவைகளில் ஒன்றான ஊபர் நிறுவனமும் இவ்வாறான டாக்ஸி வானூர்தி சேவையை அறிமுகம் செய்வது குறித்து கவனம் செலுத்தி வருகிறது இன்னும் பத்தாண்டு கால பகுதியில் தரைவழி டாக்ஸி சேவைகளை போன்றே வானூட்டி சேவைகளை முன்னெடுக்க முடியும் என்று ஊபர் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி டாரா கொஹெஸ்ரோ ஷாஹி தெரிவிக்கின்றார் உலகின் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டு வரும் பரிணாம வளர்ச்சியின் மற்றொரு மைல்கல்லாக இந்த யார் டாக்ஸிகள் அல்லது பறக்கக்கூடியதும் தரையில் செலுத்தக்கூடியதுமான ஏர் கார்கள் அமையப்பெறும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது